கடலை பருப்பை அதில் பாதி எடுத்து முக்காவாசியில் எடுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். தண்ணி விடாமல் அரைக்கணும். அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை பூவை வந்து போட்டுக்கலாம். வாழைப்பூவை போட்டாச்சு. அடுத்து வந்து டிஷ்ஷுக்கு தேவையான நம்மளோட கொத்தமல்லியோட கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து காரம் வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஏன்னா காரம் உங்களுக்கு அதிகமானால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் பாப்பா சாப்பிட்றதுனால காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பிசைஞ்சு இப்படி கை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதே ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைனாலும் ஓகே, உள்ளங்கையிலே தட்டி போட்டுக்கலாம். என்கிட்ட வாழை இலை இருக்குது, அதனால் நான் இதில் தட்டி போடுறேன். கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் பாருங்கள், மதியம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாழை அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம கையில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு கையில் கச்சிச்சு, எண்ணெயும் நமக்கு காஞ்சிச்சு. போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பொன்னிறம் வர்ற அளவுக்கு நம்ம பொரித்து இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மதியம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து கசப்புத்தன்மை இல்லாமல் வடைனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.